என்று நாம் சிவாலயங்களிலே முதலில் பிரவேசிக்கும் பொழுது தரிசிக்கும் நந்தி தேவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பரிமாறிக்கொள்வோம். சிவாலயங்களிலே முதலில் நாம் நுழைந்தவுடன் ஒரு நந்தி கண்ணில் தென்படுவார். அந்த நந்திக்கு அதிகார நந்தி என்று பெயர், மகாநந்தி என்றும் பெயர். சிவன் கோவிலிலே நந்தி இல்லாமல் இல்லை. நந்தி, கொடிமரம், அதற்கு நடுவிலே பலிபீடம் என்று இருக்கும். இந்த மூன்றுமே மூலவரை நோக்கி, கர்ப்பகிரகத்தை நோக்கி இருக்குவாரும் ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருக்கும். அந்த கொடிமரத்தின் பின்னால் இருந்து நந்தியின் கொம்புகளுக்கு இடையிலிருந்து பார்த்தால் மூலவர் உள்ளே தெரிவார். கிட்டத்தட்ட ஒரு 20-23 மீட்டர் இருக்கும். அந்த மினிமம் குறைந்த அளவாவது, பெரிய கோவில்களில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஆகம சாஸ்திரத்தில் ஒரு அளவு இருக்கிறது, அந்த அளவிற்கு உட்பட்டதாகத்தான் அமைந்திருக்கும். இந்த நந்தி தேவரை பற்றி சொல்லும்பொழுது மூலவரிடத்தில் அருகிலே ஒரு சிறிய நந்தி உண்டு. அதற்கு விஷ்ணு நந்தி என்று பெயர், அவதார நந்தி என்றும் பெயர். ஏனென்று கேட்டால், மகாவிஷ்ணு ஒரு தடவை சிவபெருமானின் வாகனமாகிய நந்தியாக அவதரித்தார். எண்ணற்ற அவதாரங்களை எடுத்தவர் மகாவிஷ்ணு. அதிலே இது ஒரு அவதாரமாகவும் உண்டு. 10 அவதாரங்களைப் போல் பிரமாதமாக இதை பற்றி சொல்வதில்லை. மகாவிஷ்ணு எடுத்த எண்ணற்ற அவதாரங்களிலே ஒன்று நந்தி அவதாரமாகவும் இருப்பதால் அதை விஷ்ணு நந்தி, அவதார நந்தி என்று சொல்வோம். அதற்கு பிறகு வெளியிலே ஒரு நந்தி இருப்பார். அந்த நந்தியை வந்து மண்டபத்திலே, பிரகாரத்திலே பார்க்கலாம். முன்ன அர்த்த மண்டபத்திலே அதை தாண்டி பார்க்கலாம். அந்த நந்திக்கும் அதிகார நந்தி என்றுதான் பெயர். இந்த நந்தி இடத்திலே நந்தி என்பவர் இரு வகையான பொறுப்புகளை ஏற்றவர். ஒன்று சிவபெருமானுக்கு வாகனமாக இருப்பது, மற்றொன்று அவரது காவல்காரராக இருப்பது. அவரை யாரும் நெருங்க முடியாது. நந்தி தேவரின் உத்தரவின்றி எவரும் சிவபெருமானை அணுக முடியாது, பார்க்க முடியாது. அதனால்தான் அவர் ஒரு செக்யூரிட்டி, அவர் வந்து ஒரு கேட் கீப்பர். அவர் தான் ஒரு அவரை நாம் எப்பொழுது எங்கேயாவது சென்றால் நம்மளை ஸ்கேன் பண்ணாமல் உள்ளே விடுவதில்லை. அதுபோல் நந்தி தேவரிடமிருந்து நாம் உத்தரவு பெறாமல் அவரது அனுமதியின்றி சிவபெருமானை தரிசிக்க முடியாது என்பது ஒரு கோட்பாடு. இந்த நந்திகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். கைலாசத்திலே ஒரு நாள் மகாவிஷ்ணு கருடனோடு புறப்பட்டு சிவபெருமானை தரிசிக்க வந்தார். கைலாசத்தின் வாசத்திலே நந்திகேஸ்வரருக்கு எதிராக கருடன் நின்றிருக்க மகாவிஷ்ணு மட்டும் அனுமதி பெற்று சிவபெருமானை சந்தித்தார். பேசி கொண்டிருந்தார், அவரது ஆசை பெற்றார். வெகு நேரமாகியும் மகாவிஷ்ணு வராததால் கருடன் மெதுவாக உள்ளே செல்ல முற்பட்டார். நந்தி தேவர் அவரை தடுத்தார். நந்தி தேவர் தடுத்தும் கருடனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. நீ சிவபெருமானின் வாகனம், நான் மகாவிஷ்ணுவின் வாகனம், நீ யார் என்னை தடுக்க என்று இருவருக்கும் ஒரு சிறு யுத்தமே ஏற்பட்டது. அந்த யுத்தத்திலே படுகாயம் அடைந்தவர் கருடன். இது விஷயம் கேள்விப்பட்டு மகாவிஷ்ணு, அடாடா கருடனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விபத்து ஏற்பட்டதற்கு நந்தி தேவன் காரணமாக இருக்க நாள் சிவபெருமானிடத்தில் சொல்லி கருடனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான் குறுக்கிட்டு கருடனை காப்பாற்றினார் என்று ஒரு கதை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவர் நந்திகேஸ்வரர் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அந்த நந்தி தேவர் கொடிமரத்துக்கு அருகிலே இருந்து நம்மை ரட்சிக்கிறார். அவரை வந்து நாம் வணங்கும் பொழுது, அவரை பற்றி நான் சொல்லும்போது எனக்கு திருமழப்பாடி என்கிற ஒரு க்ஷேத்திரத்துக்கு சென்று ஞாபகம் வருகிறது. இது திருவையாறு சப்தஸ்தானங்களிலே ஒன்று. 7 ஸ்தானங்கள். சிவபெருமான் அந்த எல்லா ஊர்களிலிருந்தும் ஊர்வலம் வருவார், எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார். இந்த சப்தஸ்தானங்கள் என்றால் 7 க்ஷேத்திரங்கள். அதிலே ஒரு க்ஷேத்திரம் திருமழப்பாடி. இந்த திருமழப்பாடியிலே தான் ஸ்வயம் பிரபாவுக்கும் நந்தி தேவருக்கும் திருமணம் நடந்து சிவபெருமானும் பார்வதியும் அதை நடத்தி வைப்பதாக ஒரு ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தன்று வருஷம் நந்திகேஸ்வரர் கல்யாணம் அங்கே நடக்கிறது. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விழா, எண்ணற்ற இந்துக்கள் கண்டு களிக்கும் ஒரு இடம். இந்த க்ஷேத்திரத்துக்கு நான் சென்றபோது மனது மிகவும் ஆனந்தமாக இருந்தது. எத்தனை விதமான புராணங்கள், எத்தனை விதமான நம்பிக்கைகள் நம்மை வாழ்விக்கின்றன, நம்மை மலர்விக்கின்றன என்று அறியும் பொழுது இரு கைகளையும் கூப்பி இறைவா உனக்கு நன்றி என்று சொல்ல தோன்றுகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.